சவுத் ஸ்பெஷல் சேனலை தொடர்ந்து பார்த்துக் கொண்டிருக்கும் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம சேனல்ல அனைவரும் பயன்பெறக்கூடிய வகையில் பல பொதுவான தகவல் அப்படி பண்ணிட்டுவோம். இந்த வீடியோல ஏப்ரல் 20ஆம் தேதிக்கு பின் சலுகைகள் அறிவித்த மத்திய அரசு மக்கள் மகிழ்ச்சி, அதாவது பார்த்தீங்கன்னா வந்து ஊரடங்கு உத்தரவு மூலமாக நீட்டிக்கப்பட்டதை தொடர்ந்து இன்று அது குறிப்பிட்ட சலுகைகள் அறிவிக்கப்படும், அது யார் யாருக்கெல்லாம் வந்து பயன்படும், எவையெல்லாம் இயங்கும் இயங்காது, அதேபோல் எந்தெந்த தொழிலை சார்ந்தவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா பணிக்கு செல்லலாம், அதை பற்றிய முழு தகவலும் தெரிவிக்கப்படுகிறது. அதை பற்றி தெரிந்து கொள்வோம். இந்த அறிவிப்பு வந்து பார்த்தீங்கன்னா மத்திய பிரதமர் மோடி அவர்கள் பார்த்தீங்கன்னா இந்த ஊரடங்கு உத்தரவு வந்து மே 3ஆம் தேதி வரை நீட்டிக்கப்பட்டது அப்படின்னு அறிவிக்கப்பட்ட பின்னர் நேற்று அறிவிச்சிருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து அதற்குரிய சலுகைகள் வந்து அதன் முழு விவரங்களும் இன்று அறிவிக்கப் போக சொன்னாங்க. அந்த அறிவிப்பு தான் வெளியிடப்பட்டிருக்கிறது. இது யார் யாருக்கெல்லாம் பயன்பெறக்கூடியவர்களுக்கும், எந்தெந்த தொழில் செய்பவர்கள் பணிக்கு செல்வதற்கு வாய்ப்புகள் அதிகமாக உள்ளது, அதேபோல் என்னென்ன கடைகள் திறந்திருக்கும் இயங்காது, அதை பற்றிய முழு விவரங்களும் இந்த வீடியோ பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணவங்க பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம அடுத்து அப்டேட் பண்ணக்கூடிய எல்லா வீடியோவும் உங்களுக்கு டைரெக்டாக கிடைக்கும். ஊரடங்கு மே 3ஆம் தேதி வரை நீட்டிக்கப்பட்டுள்ள நிலையில் அதற்கான வழிமுறைகளை மத்திய உள்துறை அமைச்சகம் வெளியிட்டுள்ளது. கொரோனா வைரஸ் தொற்று பரவாமல் தடுக்க 4வது முறையாக நாட்டு மக்களிடம் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் ஏப்ரல் 14ஆம் தேதி உரையாற்றினார். நாடு முழுவதும் மே 3ஆம் தேதி வரை ஊரடங்கை நீட்டிப்பதாகவும், ஏழைகள் தினக்கூலி தொழிலாளர்கள் நலனை கருத்தில் கொண்டு கொரோனா கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வரும் பகுதிகளில் ஏப்ரல் 20ஆம் தேதிக்கு பிறகு ஊரடங்கு தளர்த்தப்படும் என்றும் கூறினார். அதாவது பார்த்தீங்கன்னா வந்து கொரோனா வந்து கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய பகுதியில் வந்து ஏப்ரல் 20ஆம் தேதிக்கு அப்புறம் வந்து பிற ஊரடங்கு உத்தரவு வந்து பார்த்தீங்கன்னா சிலர் வந்து தளர்க்கப்படும் அப்படின்னு சொன்னாங்க. அதாவது சலுகைகள் வழங்கப்படும், அதே சில வகையான இயங்குவதற்கு அனுமதிகள் வழங்கப்படும் அப்படின்னு மாதிரி முன்கூட்டி தெரிஞ்சது. அதற்கான அறிவிப்பு வந்து பார்த்தீங்கன்னா இன்று வெளியிட போவதாக முன்கூட்டி தெரிவி நேற்றே வந்து பார்த்தீங்கன்னா தெரிவிச்சிருந்தாங்க. ஊரடங்கு தளர்வுக்காக வழிகாட்டு நெறிமுறைகளை மத்திய உள்துறை அமைச்சகம் இன்று ஏப்ரல் 15ஆம் தேதி வெளியிட்டுள்ளது. இந்த வழிகாட்டு நெறிமுறைகள் மூலமாக யாரெல்லாம் பயன்பெற முடியும், இவை எவை இயங்கும் இயங்காது, அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது எதற்கு, தடை செய்யப்பட்டுள்ளவை எதவை எவை என்ன என்பதை முழுவதுமாக தெரிந்து கொண்டு அவற்றை பின்பற்றுவோம். இதில் குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா சில வகையான தொழில் செய்பவர்கள், தொழிலாளர்கள், தினக்கூலி செல்பவர்கள், அவர்களுக்கு வந்து அனுமதி வழங்கப்படுவதாகவும், அதே போல் வந்து சில வகையான கடைகள் வந்து திறந்து வைப்பதற்கு அனுமதி வழங்கப்படுவதாகவும், அதே போல் போக்குவரத்து வந்து அனுமதி அளிக்கப்படாதது அப்படின்ற மாதிரி முழு தகவலும் வெளியிட்டிருக்காங்க. அதை பார்க்கலாம். ஏப்ரல் 20ஆம் தேதி முதல் பிளம்பர், எலக்ட்ரீசியன், தச்சு வேலை, மெக்கானிக் தொழில் செய்வோர் பணியாற்ற அனுமதி வழங்கப்பட உள்ளது. அதாவது என்ன கேட்டீங்கன்னா வந்து 20ஆம் தேதிக்குள்ள வந்து ஊரடங்கு வந்து கட்டுப்பாட்டில் கொண்டு வரக்கூடிய பகுதிகளுக்கு மட்டுமே வந்து அனுமதி வழங்கப்படும் அப்படின்னு சொல்லி முன்கூட்டியே தெரிவித்திருக்கிறது குறிப்பிடத்தக்கது. அதே போல விவசாயம், தோட்டக்கலை, பண்ணை தொழில், விளைபொருள் கொள்முதலுக்கு அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. மருந்துகள், மருத்துவ உபகரணங்கள் தயாரிக்க மத்திய அரசு தொடர்ந்து அனுமதி வழங்கியுள்ளது. சிறு குறு தொழில் ஈடுபடுவோர் தங்களது பணிகளை தொடரலாம், ஆனால் முகக்கவசம் அணிந்து சமூக இடைவெளியுடன் தொழிலாளர்கள் பணியாற்ற வேண்டியது கட்டாயம். ஊரக வேலைவாய்ப்பு திட்ட பணியாளர்கள் வேலைக்கு செல்லலாம், ஆனால் முகக்கவசம் அணிந்து சமூக இடைவெளியுடன் தொழிலாளர்கள் பணிபுரிய வேண்டியது கட்டாயம். சிறப்பு பொருளாதார மண்டலங்களில் செயல்படும் தொழிலாளர்கள் ஏப்ரல் 20 முதல் இயங்கலாம், அதே நேரத்தில் சமூக இடைவெளி உள்ளிட்ட நிபந்தனைகளை கண்டிப்பாக தொழிற்சாலைகள் பின்பற்ற வேண்டும். பிப்ரவரி 20ஆம் தேதி முதல் கட்டுமான பணிகள் நடைபெற அனுமதி வழங்கப்படுகிறது. பாதிப்பு அதிகம் உள்ள பகுதிகள் மற்றும் பாதிப்பு உள்ளவர்கள் வசித்ததாக முடக்கப்பட்ட பகுதிகளுக்கு இவை தளர்வு பொருந்தாது. அதாவது வந்து கட்டுமான தொழிலாளர்கள் வந்து அனுமதி வழங்கப்படும், அதே போல வந்து பார்த்தீங்கன்னா அந்த கட்டுப்பாட்டுகள் கொண்டு வரப்பட்டக்கூடிய கரோனா கட்டுப்பாட்டிற்குள்ள கொண்டு வர பகுதிகளுக்கு மட்டும் அனுமதி கூடும், பாதிப்பு அதிகம் உள்ள பகுதிகளுக்கு இந்த அனுமதி வழங்கப்படாது. அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா பாதிப்பு உள்ளவர்கள் வசிப்பதாக முடக்கப்பட்டுள்ள பகுதிகளுக்கும் இந்த தளர்வு வந்து பார்த்தீங்கன்னா பொருந்தாது, அவர்களுக்கு வழக்கம் போல பணிக்கெல்லாம் செல்ல அனுமதி கிடையாது. கொரோனா தடுப்பு நடவடிக்கையாக பொது இடங்களில் எச்சில் துப்பினால் 500 ரூபாய் வரை அபராதம் வசூலிக்கப்படும். மக்கள் நெருக்கம் குறைவாக பகுதிகளில் தொழிற்சாலைகள் இயங்க அனுமதி வழங்கப்படும். அதாவது ஊருக்கு வெளியில் வந்து மக்கள் குறைவாக இருக்கக்கூடிய சின்ன சிறு தொழிலாளர்கள் அது வந்து இயங்குவதற்கு அனுமதி வழங்கப்படுவதாக தெரிவிச்சிருக்காங்க. நெடுஞ்சாலை ஓரம் உள்ள ஹோட்டல்களை திறக்க அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. மாநிலங்கள், மாவட்டங்களுக்கு இடையேயான மக்கள் போக்குவரத்துக்கு தடை தொடரும். அதாவது பார்த்தீங்கன்னா வந்து பஸ் போக்குவரத்து எதுவுமே இருக்காது, வெளி மாநிலங்களுக்கோ மாவட்டங்களுக்கோ செல்வதற்காக மக்கள் போக்குவரத்து வந்து தடை செய்யப்படும். வழக்கம் போல் எப்பொழுது இருக்கும்போது தான் பஸ்கள் இயங்காது அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க. கனரக வாகன பழுதுபார்ப்பு கடைகளை திறக்க அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. மளிகை கடைகள், காய்கறி கடைகள், இறைச்சி கடைகள் தொடர்ந்து செயல்படலாம். அரசு நடவடிக்கைகளுக்கான கால் சென்டர் மையங்கள் திறக்கலாம்.
ரயில் மற்றும் விமான சேவைகளுக்கு தொடர்ந்து தடை நீட்டிக்கப்பட்டுள்ளது. ரயில் சேவை விமான சேவை பார்த்தீங்கன்னா தொடர்ந்து வந்து கடையில் இருக்கும் ஊரடங்கு முடிவு வரைக்கும் அதில் வந்து அனுமதி கிடையாது. அதை போக்குவரத்து சேர்த்து தான் மூன்று அனுமதி வழங்கப்படாத பிரச்சனை. அதே நேரத்தில் மருந்து பொருட்கள், மருந்து உபகரணங்கள் கொண்டு செல்ல மற்றும் அத்தியாவசிய தேவைகளுக்கு விமான சேவைகளுக்கு அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. அதே போல் பார்த்தீங்கன்னா இராணுவ வீரர்கள் பயணிக்க மற்றும் முக்கிய பணிகளுக்காக மட்டும் ரயில்கள் இயக்கப்படும். மக்கள் வெளியே செல்லும் போது முகக்கவசம் அணிவது கட்டாயம். வேலை செய்யும் இடங்களிலும் பணியாளர்கள் முகக்கவசம் அணிந்திருக்க வேண்டும். முகக்கவசம் அணிந்து சமூக இடைவெளி விட்டு மட்டும்தான் பணிக்கு செல்ல வேண்டும், பணி இடங்களில் பணி செய்ய வேண்டும் அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க. ஊரக பகுதிகளில் தொழில் நிறுவனங்கள், உணவு பதப்படுத்தும் நிறுவனங்கள் இயங்க அனுமதி வழங்கப்படும். May 3 வரை திரையரங்குகள், வணிக வளாகங்கள், அரசியல் நிகழ்வுகள், வழிகாட்டு தலங்கள், பொதுக்கூட்டங்களுக்கு தடை தொடரும். அதாவது பார்த்தீங்கன்னா வந்து பொதுவாக வந்து மக்கள் கூடக்கூடாது அப்படின்றதாக தான் அந்த தடை உத்தரவு பிறப்பிக்கிறது. அதன் அடிப்படையில் திரையரங்குகள், வணிக வளாகங்கள், அரசியல் நிகழ்வுகள், வழிபாட்டு தலங்கள், பொதுக்கூட்டங்களுக்கு தடை வந்து தொடரும்னு சொல்லியிருக்காங்க. தனிமைப்படுத்தப்பட்டவர்கள் வெளியில் நடமாடினால் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும். பொது இடங்களில் 5 பேருக்கு மேல் கூடக்கூடாது, அதற்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது. இறுதி சடங்குகளில் 20க்கும் மேற்பட்ட நபர்கள் கூடினால் நடவடிக்கை எடுக்கப்படும். 20 பேர் மட்டும்தான் வந்து அந்த இறுதி சடங்கு திருமணங்கள்லாம் கலந்து கொள்ள வேண்டும். இது முன்பே இருக்கக்கூடியது, அது வந்து தொடரும். இதே போல பார்த்தீங்கன்னா வந்து மத்திய அரசு சம்பந்தமாக நேற்று வந்து வெளியிடப்பட்டுள்ள அந்த ஊரடங்கு உத்தரவின் நீட்டிப்பு May 3 தொடர்பு பிரதமர் மோடி அவர்கள் தெரிவித்திருந்தாங்க. அதனைத் தொடர்ந்து அதை தெரிவிக்கும் பொழுதே வந்து ஊரடங்கு கட்டுப்பாட்டில் கொண்டு வரப்பட்டுள்ள பகுதிகளுக்கு சில கட்டுப்பாட்டு தளர்வுகள் வந்து கொடுக்கப்படும், சில சலுகைகள் வந்து அறிவிக்கப்படும் அப்படின்னு சொல்லி தெரிவித்திருந்தாங்க. அதன் அடிப்படையில் இன்று வெளியிட போவதாக குறிப்பிடப்பட்டிருந்தது. அந்த சலுகையின் அடிப்படையில் பார்த்தீங்கன்னா வந்து கட்டிட தொழிலாளர்கள் அனுமதி உண்டு, ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வர வேண்டும் அப்படின்றக்காக இருக்கக்கூடிய பகுதிகளுக்கு மட்டும்தான். அதே போல் அவர்கள் பணிக்கு செல்லும்போது முகக்கவசம் அணிந்திருக்க வேண்டும். அதே மாதிரி தினக்கூலிக்கு செல்பவர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சில வகையான தொழிலுக்கு அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. ரயில் சேவை, போக்குவரத்து சேவை, அதே மாதிரி விமானம் வந்து பார்த்தீங்கன்னா அனுமதி கிடையாது. மளிகை கடைகள், காய்கறிகள் எல்லாம் பார்த்தீங்கன்னா வழக்கம் போல இயங்கலாம். அதே மாதிரி இந்த மெக்கானிக் ஜாப்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து டூ வீலர் ஃபோர் வீலர் மெக்கானிக்லாம் வந்து வேலை பார்ப்பதற்காக அனுமதி வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மாநிலங்கள், மாவட்டங்களுக்கு இடையேயான எந்த ஒரு போக்குவரத்தும் இருக்காது. அதேமாதிரி நெடுஞ்சாலை ஓரமாக இருக்கக்கூடிய ஹோட்டலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அனுமதி வழங்கப்படுவதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. கொரோனா தடுப்பு நடவடிக்கைகளை எச்சில் திப்பினா வந்து ₹500 அபராதம் விதிக்கப்படும் சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பிப்ரவரி 20 பாதிப்பு அதிகம் உள்ள பகுதிகள் இதுக்கு வந்து பொருந்தாது. கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வரப்பட்ட பகுதிகளுக்கு மட்டும் இந்த சிறப்பு சலுகைகள் வழங்கப்படும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கக்கூடிய, இது முன்பே வந்து பார்த்தீங்கன்னா தெரிவிக்கப்படக்கூடிய ஒரு சிறப்பு அம்சமாகவே கருதப்படுகிறது. அதே மாதிரி ஊரக வேலைவாய்ப்பு திட்டம், அதாவது 100 நாள் வேலைவாய்ப்புன்னு சொன்னீங்களா, அந்த வேலைவாய்ப்பு பணியில் இருக்கக்கூடியவர்களுக்கு பணிக்கு செல்லலாம். ஆனால் அவர்கள் பணிக்கு செல்லும்போது முகக்கவசம் அணிந்திருக்க வேண்டும். சமூக இடைவெளியை பின்பற்றி தொழில் செய்வது மிகவும் அவசியம். ஏப்ரல் முக்கியமாக பிளம்பர், எலக்ட்ரீஷியன், தச்சு வேலை, மெக்கானிக்கல் தொழில் செய்வர்களுக்கு அனுமதி வழங்கப்படும் என்பதையும், விவசாயம், தோட்டக்கலை, பண்ணை தொழில், விளைபொருள் கொள்முதல் அனுமதி வழங்கப்படும் என்பதை தெரிவிச்சிருக்காங்க. கண்டிப்பாக இந்த ஊரடங்கு உத்தரவு வந்து May 3 வரை நீடிக்கப்பட்டிருந்தாலும் இவரது கட்டுப்பாட்டில் கொண்டு வருகிற பகுதிகளில் April 20 பிறகு இந்த வகையான சலுகைகள், அதே மாதிரி அவர்கள் அறிவிக்கப்பட்ட கட்டுப்பாட்டில் வந்து தளர்வு அறிக்கை வந்து பார்த்தீங்கன்னா வெளியிடப்பட்டதாக கூறப்பட்டது. இந்த சலுகைகள் அனைத்தையும் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நம்ம வந்து கிடைக்கும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கலாம். அதாவது நம்ம கரோனா வந்து பார்த்தீங்கன்னா கட்டுப்பாட்டை வந்து குறைக்க வேண்டும், அதிகமாக பரவுவதை தடுக்கக்கூடிய பகுதிகளுக்கு மட்டுமே இந்த சலுகைகள் பொருந்தும் என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. முடிந்தவரை இந்த வீடியோவை உங்களுடைய நண்பர்கள், உறவினர்கள் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணவங்க பதில் இருக்க பெல் பட்டன் பிரஸ் பண்ணுங்க. அப்போ தான் நம்ம அடுத்து அப்டேட் பண்ணக்கூடிய எல்லா வீடியோவும் உங்களுக்கு டைரக்டாக கிடைக்கும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.